ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று முற்றிலும் வித்தியாசமான ஒரு இராமாயண கதையை பார்க்கிறோம் அந்த ராமாயணக் கதைக்கான குறிப்பு கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் வருகிறது சீதை நினைத்து பார்த்து அனுமனிடம் சொல்லி அனுப்புகிற அடையாள செய்திகளில் ஒன்றாக இது குறிப்பிடப்படுகிறது மிதிலையில் சீதா கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெற்றது ராமன் வந்தான் அண்ணலும் நோக்கி அவளும் நோக்கி அவர்களிடையே காதல் பிறந்தது இந்த வில்லை ராமன் எடுத்தான் நாணை பூட்டினான் வில்லே விட்டது சீதை ஓடோடி வந்து ராமபிரான் கழுத்தில் மாலையிட்டாள் திருமணம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது திருமணம் முடிந்த பிறகு சீதை தன்னுடைய கணவன் ராமனோடு புகுந்த வீடான அயோத்தி செல்வதற்கு தேரில் வலக்கால் வைத்து ஏறினாள் அப்பொழுது ஓடி வந்தாள் சீதையின் தோழியான நீல மாலை அவள் சீதையிடம் நீ வளர்க்கிற இந்த கிளிக்குஞ்சு குஞ்சு நான்கைந்து நாட்களாக இதனை வளர்த்து கொண்டிருக்கிறாய் அது உன்னை பிரிந்து ஏங்கும் தவிக்கும் பால் உண்ணாது பழம் உண்ணாது இந்த கிளிக்குஞ்சு நீ செல்கிற போது இந்த தங்க கூண்டில் நீயே எடுத்து செல் புகுந்த வீட்டில் இதனை வளர்க்கலாம் நான் இல்லாத குறை தெரியாமல் இதுவே உனக்கு ஒரு தோழி போல இருக்கும் என்று சொல்லி அந்த கிளிக்குஞ்சு இருக்கிற கூண்டை சீதையின் கரத்தில் கொடுத்தாள் சீதை அந்த கிளிக் அயோத்தி சென்றாள் அரண்மனை வந்தது ராமனும் சீதையும் இறங்கினார்கள் அவர்களுடைய இல்லற வாழ்வு அயோத்தி மாநகரில் ஆரம்பித்தது சில நாட்கள் கடந்திருக்கும் புது மணப்பெண் புது மாப்பிள்ளை அன்று மாலை ராமபிரான் நந்தவனத்தில் ஓய்வாக அமர்ந்திருந்தான் ராமபிரானை தேடி சீதை நடந்து வந்தாள் கையில் அந்த கிளிக்குஞ்சையை எடுத்துக்கொண்டு வந்தாள் ராமன் கையில் கிளியோடு வருகிற சீதையை பார்த்தான் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது கிளியின் கையிலேயே ஒரு கிளி என்று அவன் கேலி பேச சீதை வெட்கத்தில் தலைக்க சீதை சொன்னால் இந்த கிளி குஞ்சை நான் உங்களிடம் எடுத்து வந்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு என்ன காரணம் என்று கேட்டான் ராமன் சீதை தெரிவித்தாள் விரைவில் நீங்கள் மன்னராகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் நான்கு புதல்வர்கள் இருந்தாலும் நீங்கள்தான் மூத்தவர் எனவே அரசாட்சி மகுடம் உங்கள் தலையில்தான் சூட்டப்படும் அது விரைவில் நடைபெறலாம் எப்படி இருந்தாலும் நீங்கள் மன்னரான பிறகு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும் ஏராளமான மக்கள் தங்கள் இல்லை எல்லாம் உங்கள் கையில் கொடுத்து எங்கள் வீட்டு குழந்தைக்கு பெயர் வையுங்கள் என்று கேட்பார்கள் பொதுவாகவே பெரும் பெரும் பதவியில் உள்ளவர்கள் கரத்தில் குழந்தையை கொடுத்து குழந்தைக்கு பெயர் வைக்கச் சொல்வது என்பது தொன்றுதொட்டு வருகிற ஒரு மரபு அப்படி நீங்கள் பிற்காலத்தில் மன்னரான பிறகு பல குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதற்கு ஒரு ஒத்திகை மாதிரி என்னுடைய கிளிக்குஞ்சுக்கு ஒரு பெயர் வையுங்களேன் இந்த கிளியை நான் பெயர் சொல்லி அழைக்க விரும்புகிறேன் எனவே இந்த கிளிக்குஞ்சுக்கு உங்கள் மூலமாக ஒரு பெயர் வேண்டும் என்று சீதை விண்ணப்பித்தாள் ராமன் சிரித்தவாறே கேட்டான் இப்படி கேட்டால் எப்படி அந்த கிளி ஆண் கிளியா இல்லை பெண் கிளியா என்று நீ சொல்ல வேண்டும் அப்போது தானே ஆண் பெயர் அல்லது பெண் பெயர் என்று நான் வைக்க முடியும் என்று ராமன் கேட்டான் சீதை ஒரு ஏக்க பெருமூச்சோடு சொன்னாள் நாதா ஓரிடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு நிரந்தரமாக வந்து சேர்வது மனித குலமாக இருந்தாலும் பறவை குலமாக இருந்தாலும் பெண்ணாகத்தான் இருக்கும் இது பெண் பறவைதான் என்று சொன்னாள் ராமன் அந்த கிளியை வாங்கி அதனுடைய பசிய இறகுகளை தன்னுடைய வழக்கரத்தால் விட்டு சீதையிடம் சொன்னான் நீ கேட்டபடி இந்த பெண் கிளிக்கு நான் ஒரு பெயர் வைக்கப் போகிறேன் இந்த உலகத்திலேயே எந்த பெண்ணை நான் அளவுகடந்து கடந்து நேசிக்கிறேனோ அந்த பெண்ணுடைய பெயரை இந்த கிளிக்கு வைக்கப் போகிறேன் என்று ராமன் சொன்னான் சீதைக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது எப்படியும் தன் பெயரைத்தான் தன் மணாளன் அந்த பறவைக்கு வைக்கப் போகிறான் என்று நினைத்து அவள் நாணத்தால் தலை கவிழ்ந்தாள் ஆனால் ராமன் இந்த கிளியினுடைய முதுகை தன்னுடைய தாமரை மலர் போன்ற வழக்கருத்தால் தடவி கொடுத்து அன்போடு பெயர் சூட்டி அழைத்தான் கைகேயி என்று சீதை ஆச்சரியத்தில் தலைநிமிர்ந்து பார்த்தாள் ராமன் சொன்னான் உலகத்திலேயே எத்தனையோ பெண்களை எனக்கு தெரியும் இதோ உன்னை மணந்து கொண்டிருக்கிறேன் எத்தனையோ சகோதரிகள் எனக்கு இந்த தேசத்தில் இருக்கிறார்கள் என்னை பெற்ற தாய் கோசலில் இருக்கிறாள் எனக்கு வளர்ப்பு தாயர்கள் இருவர் சுமித்ரா தேவி கைகேயி மாதா கைகே மாதா மேல் எனக்கு அளவற்ற மரியாதையும் பாசமும் உண்டு அதனால்தான் இந்த கிளிக்கு கைகை மாதாவின் பெயரைச் சூட்டினேன் என்று ராமன் சொன்னான் என்று இந்த கம்பராமாயண கதை செல்கிறது உரையாசிரியர்கள் இதற்கு வேறு ஒரு விளக்கம் எழுதுகிறார்கள் ராமன் ஏன் கைகை பெயரை வைத்தான் என்றால் பின்னாளில் ராமாயணத்தில் பல சம்பவங்கள் முற்றிலும் மாறப்போகின்றன ராமன் மேல் அவ்வளவு பிரியம் செலுத்திய கைகையின் மனதை மந்தரை மாற்றப்போகிறாள் மந்தரை சொன்ன சொல்லை கேட்டு கைகை தசரத மாமனனிடம் இரண்டு வரம் பெற்று ராமனை கானகத்திற்கு அனுப்பப் போகிறாள் அப்படியெல்லாம் ஏன் நிகழ்கிறது மந்தரை சொன்னதை கேட்டு கைகை அதை செய்கிறாள் இல்லையா கிளி சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை மந்தரை சொன்னதையெல்லாம் அப்படியே கைகையை திருப்பி சொல்லப் போகிறாள் என்பதால் கைகையை பெயரை அந்த கிளிக்கு வைத்தான் ராமன் என்று சில உரையாசிரியர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள் பொதுவாகவே பறவைகளிடம் பிரியமாக இருக்க வேண்டும் பறவைகள் விலங்குகள் போன்ற அனைத்தையும் மிகுந்த அன்போடு நேசிக்க வேண்டும் மனித குலம் என்பது உயிர்குலங்கள் அனைத்தோடும் இணைந்தது தாவரங்களும் பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களும் எல்லோரும் இணைந்ததுதான் உலகம் எல்லோரும் எல்லாவற்றிடமும் அன்போடும் பிரியத்தோடும் பழக வேண்டும் அப்படியானால்தான் வாழ்க்கை முழுமையாகும் என்கிற கருத்தை கம்பராமாயணத்தினுடைய இந்த கதை நமக்கு தெரிவிக்கிறது இப்போது ராமாயணத்திலேயே வேறு ஒரு வித்தியாசமான கதையை நாம் பார்க்கவிருக்கிறோம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்று விட்டது பட்டாபிஷேக வைபவங்கள் கோலாகலங்கள் முடிந்த பிறகு ராமனும் சீதையும் ஓய்வாக அரண்மனையில் அமர்ந்திருக்கிறார்கள் சீதை மட்டும் வாயிலை வாயிலே பார்க்கிறாள் ராமனுக்கு ஆச்சரியம் சீதையிடம் கேட்கிறான் சீதா ஏன் மறுபடி மறுபடி வாயிலை பார்க்கிறாய் யாரையாவது வரச் சொல்லியிருக்கிறாயா என்று ராமன் கேட்கிறான் சீதை சொல்கிறாள் ஆமாம் ஒரு முக்கியமான நபரை நான் வரச் சொல்லியிருக்கிறேன் அவரிடம் சில விஷயங்களை நான் விசாரிக்க வேண்டியிருக்கிறது அப்படி விசாரிக்கிற போது நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் முன்னிலையில் தான் அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதில் நான் மிகுந்த குறியாக இருக்கிறேன் அவர் வருவார் காத்திருங்கள் என்று சீதையை சொல்கிறாள் அப்போது அரண்மனை வாயிலில் அந்த பல்லக்கு வந்து நிற்கிறது பல்லக்கிலிருந்து இறங்குகிறாள் மந்தரா தேவி என்கிற அந்த கூனி வயதான அந்த கூனி சீதையின் அழைப்புக்கு இணங்க அரண்மனைக்குள்ளே வருகிறாள் சீதை அவளுக்கு ஆசனம் கொடுத்து அமர வைத்து அவளை விருந்து உபசரித்து பிறகு தன் கேள்விகளை கேட்கத் தொடங்குகிறாள் தாயே மந்தரா தேவி என்னுடைய கணவர் ராமபிரான் மிக நல்லவர் என்று உலகம் முழுவதும் புகழ்கிறது ஏராளமான மக்கள் அவரை கொண்டாடுகிறார்கள் எனக்கு தெரிந்து என் கணவர் மேல் எந்த குறையும் இல்லை என்பதை நான் அறிவேன் இவ்வளவு உத்தமமான என் கணவரை பதினான்கு ஆண்டுகள் கானகம் போகுமாறு நீ அல்லவா செய்தாய் ஏன் அப்படி செய்தாய் கைகேயிடம் அவருடைய மனதை மாற்றி ராமன் மேல் இருந்த பாசத்தை மாற்றி ராமன் பதினான்கு ஆண்டுகள் காணகம் போகுமாறு நீ செய்ய தூண்டியது எது எந்த காரணத்தால் ராமன் மேல் உனக்கு அத்தனை கோபம் தோன்றியது என்று செய்தை வினவினாள் மந்தரை கண்கள் கண்ணீரில் தழும்பின மந்தரை சொன்னாள் நான் செய்தது தவறுதான் ஆனால் அந்த தவறை தவறு என்று இன்று உணர்கிறேன் அன்று நான் உணரவில்லை இன்று ராமனை மக்கள் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் நானும் சேர்ந்து ராமனை கொண்டாடுகிறேன் இப்போது ராமபிரானை நான் முழுமையாக புரிந்து கொண்டு விட்டேன் ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் அப்போது ராமனுக்கு ஆறு அல்லது ஏழு வயதிருக்கலாம் நான் இயற்கையிலேயே கூனல் விழுந்த முதுகை உடையவள் கையில் கம்பு வைத்துக்கொண்டு கூனி கூனி நடந்து கொண்டிருந்தேன் என்னை எல்லோரும் கூனி கூனி என்று கேலி செய்வார்கள் என்னுடைய பெயர் மந்தரை என்பதே எல்லோருக்கும் மறந்துவிட்டது நான் தெருவில் அபிதம் நடந்து போகிறபோது பல சிறுவர்கள் என்னை கூனி என்று அழைத்து கிண்டல் செய்வார்கள் அதையெல்லாம் நான் பொறுத்து கொண்டிருப்பேன் அப்போது ராமனும் அங்கிருப்பான் ஒருநாள் ராமன் தன் கையில் இருந்த வில்லால் மண்ணுருண்டைகளை உருண்டைகளை என்னுடைய முதுகில் விட்டு எறிந்தான் அந்த மண்ணுருண்டை விழுந்த இடம் அன்று வலித்தது உடல் வலித்ததை விட அதிகமாக என் மனம் வலித்தது நான் கூன் விழுந்த முதுகோடு இருப்பதால் தானே கேலி செய்வது போல கிண்டல் செய்வது போல இப்படி இந்த ராமன் நடந்து கொள்கிறான் என்று அன்று ராமன் மேல் நான் வஞ்சினம் வைத்தேன் என்றாவது ஒரு நாள் இதற்கு பழி தீர்ப்பேன் என்று என் மனதில் நான் உறுதி செய்து கொண்டேன் காலம் கனிந்தது கைகை மனதை மாற்றினேன் ராமபிராணி பதினான்கு ஆண்டுகள் மனம் செல்லுமாறு நான் செய்தேன் ஆனால் அதன் பிறகு யோசித்து பார்த்தேன் பிறகு எனக்கு புரிந்தது ஆறு ஏழு வயதில் ஒரு சிறுவன் செய்கிற செயல் என்பது மன்னிப்பதற்குரியது சிறுவர்கள் பக்குவமோ மனமுதிர்ச்சியோ உடையவர்கள் அல்ல தர்ம சாஸ்திரங்கள் சிறு வயதில் செய்கிற பாவங்களுக்கு தண்டனையே கிடையாது என்று கூட சொல்லியிருக்கிறது அதையெல்லாம் அறிந்த நான் சிறுவனான ராமன்மேல் இவ்வளவு கோபம் கொண்டேனே இப்படியெல்லாம் செய்தேனே என்று தொடர்ந்து வருந்தினேன் இப்போதும் வருந்துகிறேன் ராமா என்னை மன்னித்து விடு என்று மந்தரை பேசினாள் ஆனால் மந்தரை பேச்சு முடித்ததும் சீதையின் கண்கள் சீத்தத்தில் கோவைப்பழமாய் சிவந்தன சீதை ராமபிரானை பார்த்தாள் அவள் ராமபிரானிடம் பேசத் தொடங்கினாள் நாதா உங்களைப் பற்றி ஏற்கனவே நான் என் மாமியார் கோசலை மூலமாக அறிந்திருக்கிறேன் கோசலா மாதாவிடம் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று சிறுவயதிலிருந்து இன்றுவரை உள்ள விஷயங்களை நான் திருமணம் ஆனதிலிருந்து கேட்டு வந்திருக்கிறேன் கோசலா மாதா அடிக்கடி என்னிடம் ஒன்று சொல்வார் உன் கணவன் ராமபிரானுக்கு பிறப்பிலேயே ஒரு முதிர்ச்சி இருந்தது பக்குவம் இருந்தது அவனுக்கு பிள்ளை விளையாட்டுகளே கிடையாது அதிகம் மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து அவன் விளையாடியது கூட இல்லை நெடுநேரம் தியானத்தில் ஆழ்ந்திருப்பான் மிக பெரியவர்களைப் போல சிறு குழந்தையாக இருக்கிற அவன் பேசுவான் அவன் முதிர்ந்த பக்குவமான மனத்தோடு பிறந்தவன் என்று உங்களைப் பற்றி என் மாமியார் என்னிடம் சொல்லியிருக்கிறார் இப்போது என் கேள்வி என்ன தெரியுமா பிறவியிலேயே முதிர்ச்சி உள்ள பக்குவம் உள்ள மனம் படைத்த நீங்கள் ஆறு ஏழு வயதில் மந்தரை மேல் உண்டிவில்லால் மண்ணுருண்டை அடிக்கும் போதும் அதே முதிர்ந்த மனத்தோடு தானே இருந்திருப்பீர்கள் அப்போது அந்த செயலை சிறுவன் செயல் என்று எப்படி கருத முடியும் எனவே முதிர்ந்த மனத்தோடு இருந்த நீங்கள் ஊனமுற்று ஒரு பிறவியை இப்படி அவமானம் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வனவாச தண்டனை வேண்டியதுதான் என்றாள் சீதை மந்தரை அந்த கோணத்தை பார்த்து திகைத்தாள் ராமன் முகத்தில் மெல்லிய முறுவல் எழுந்தது ராமன் மல் மெல்ல எழுந்து நடந்து வந்தான் மந்தரை அருகே வந்து அவள் கூந்தலை கோதிவிட்டு ராமன் பாசத்தோடு பேசத் தொடங்கினான் தாயே மந்தரா தாங்கள் தவறாக நினைத்து கொண்டு விட்டீர்கள் உண்மையில் நான் உண்டிவில்லால் மண்ணுருண்டிகளை இருந்தது என்பது உங்களை கேலி செய்வதற்காக அல்ல உங்களை எல்லோரும் கேலி செய்வதைப் பார்த்து என் மனம் வருந்தியது முதல் முறையாக என்னுடைய குருவான வசிஷ்ட மகரிஷி என்னை ஆயுத சாலைக்கு அழைத்து சென்றார் ஆயுதசாலையில் ஏராளமான இரும்பு வாழ் போன்றவை வளைந்திருந்தவற்றை நிமிர்த்துவதற்காக சுத்தியலால் அடிப்பதை பார்த்தேன் சுத்தியலால் அடித்ததும் வளைந்த உலோகங்கள் நிமிர்வதையும் பார்த்தேன் அப்படியானால் கூன் விழுந்த உங்கள் முதுகு மண்ணுருண்டையால் அடிக்கப்பட்டதும் நிமிர்ந்துவிடும் என்று தவறுதலாக நான் நினைத்தேன் குழந்தைதானே எப்போது நான் எனக்கு அந்தளவு பெரிய ஒரு எண்ணம் ஒரு அறிவு இருக்க வாய்ப்பில்லை அல்லவா எப்படியாவது உங்கள் கூனை நிமிர்த்த வேண்டும் என்கிற ஆவலில் மண்ணுருண்டைகளை விட்டு எறிந்தேன் ஆனால் அதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் நான் செய்தது கேலி செய்வதற்காக அல்ல அந்த கூன் விழுந்த முதுகை சரி செய்வதற்காக என்று ராமன் சொன்னபோது சீதையின் கண்கள் பனித்தன தன்னுடைய கணவர் உண்மையிலேயே உத்தமர்தான் என்று சீதை உணர்ந்தாள் மந்தரையின் கண்களிலிருந்தும் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது மந்தரை மூர்த்தியை நோக்கி இருகரம் கூப்பி வேண்டினாள் பிரபோ நான் தவறு செய்து விட்டேன் உங்களுக்கு இத்தகைய ஒரு பெரிய கொடுமையை நிகழ்த்திவிட்டேன் எனக்கு விமோச்சனம் உண்டா எனக்கு முக்தி உண்டா என்று கூனி கேட்டாள் மந்தரை கேட்டாள் ராமபிரான் சொன்னார் கவலைப்படாதீர்கள் அடுத்த பிறவியிலும் கூன் விழுந்த முதுகோடுதான் நீங்கள் பிறப்பீர்கள் குப்ஜா என்பது அப்போது உங்கள் பெயராக இருக்கும் அடுத்த பிறவியில் நான் கண்ணனாக பிறப்பேன் கம்சனை வதம் செய்வதற்காக நான் வருவேன் அப்போது கம்சன் கன்னத்தில் தடவுவதற்காக நீங்கள் எடுத்துச் செல்கிற சந்தனத்தை என்னுடைய கன்னத்தில் தடவி என்னை உபசரிப்பீர்கள் உங்கள் கால் கட்டை விரல்களில் என்னுடைய கால் கட்டை விரலை வைத்து உங்கள் முதுகை நான் நிமிர்த்துவேன் அப்போது உங்கள் கூன் முதுகு நிமிரும் அது மட்டுமல்ல அடுத்த பிறவியில் கட்டாயம் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று ராமபிரான் சொன்னான் என்கிறது அபூர்வமான ஒரு ராமாயணக் கதை